தர்ஷ்ணாமூர்த்தி, லதா, மோதிராம், சங்கர், வடிவேல், விஜயகுமார், அரவிந்தகுமார், லெப்டி சார். அன்று நீ என் கண்களுக்கு வகுப்பறையாக மட்டும் தெரிந்தாய், இன்றோ நீ அழகிய பூங்கா என்பதை உணர்கிறேன். அன்று நீ வெறும் கட்டிடங்களாய் தெரிந்தாய், இன்றோ அவை அனைத்தும் கோபுரங்கள் என்பதை உணர்கிறேன். அன்று உன் வகுப்பறைகள் எனக்கு பள்ளியின் ஒரு அறையாக தெரிந்தது, இன்றுதான் உணர்கிறேன் அது வெறும் பள்ளியின் அறை அல்ல, என் தாயின் கருவறை என்று. உயர்த்தும்
ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே என்றும் இணக்க சூழலை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள்தான். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களின் மீது காட்டும் உன்னதமான கண்காணிப்பே அந்த மாணவனை பின்னாளில் சிறந்து விளங்க செய்கிறது. நமக்கு பெருமை சேர்த்த ஆசிரியர்களின் வாழ்த்துச் செய்திகள். இந்து கல்வி சங்க செயலாளராகவும் தற்போதைய தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி வரும் திரு டாக்டர் காந்திராஜ் அவர்களின் வாழ்த்துச் செய்தி. They are having a reunion function. So I congratulate the students and wish them all the best in their future endeavor. As I was a secretary that time, and this group of students are very good, and I am happy to note that these people are having a reunion of that batch of students. So I wish them all the best in their future endeavor. Thank you. பிளஸ் ஒன்னில் வகுப்பாசிரியராகவும் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் அக்கௌண்டன்ஸ் வகுப்பு கற்பித்த ஆசிரியர் திரு மோகன்தாஸ் அவர்களின் வாழ்த்துச் செய்தி. 1995-97 பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் என்னுடன் எனக்கு மாணவர்களாக இருந்தார்கள். 22 வருடம் கழித்து என்னை சந்தித்தார்கள். நாங்கள் ஒரு கெட் டுகெதர் செய்ய போகிறோம். நாங்கள்லாம் ரீயூனியன் ஆகி மாணவர்களெல்லாம் சேர்த்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினதுக்கான என்ன திடீர்னு அணுகினாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கினேன். பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆசிரியர்களாக ஹெட் மாஸ்டர் ஆகிட்டாங்க. பல்வேறு தொழிலில் பல இருக்கிறாங்க. இன்றைக்கி 22 வருஷம் கழித்து அவங்க ரீயூனியன் ஆகிறாங்க. அதற்காக என்னுடைய மனமான நன்றிகளை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அந்த விழா சிறப்பாக நடக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. பிளஸ் டூவில் வகுப்பாசிரியராகவும் பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் ஜெனரல் மெஷினிஸ்ட் வகுப்பை எடுத்த ஆசிரியர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வாழ்த்துச் செய்தி. 96-97 இந்த வருடங்களில் படித்த பிளஸ் டூ மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட மாணவர்கள் மீண்டும் தருமபுரியில் ஒரு ரிசார்ட்டில் கூடுவதை கண்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மீன்வாயில் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் 65 வந்து சேர்ந்தேன். 65-67 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் பைஃபர்கேட்டட் கோர்ஸ்னு பேர். அதுக்கப்புறம் 67 தமிழ் மீடியம் வந்தது. அதுக்கப்புறம் 78 தான் முதல்லாம் வொகேஷ்னல் கோர்ஸ் வந்தது. நான் வந்து ஜென்ரல் மெஷினிஸ்ட்டுக்கு பாடம். அப்போல்லாம் ரெண்டுத்துக்கும் அக்கௌண்டன்சி ஆடிட்டிங்கும் இந்த கோர்ஸும் ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக வச்சு தான் கிளாஸ் டீச்சராக இருந்தேன். இந்த மாதிரி இந்த மாணவர்கள் ஞானவேல் மோதிராம் போன்றவர்கள் வந்து என்னை அழைக்கும்போது பழைய நினைவுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது. இப்பொழுது சமீபத்தில் ஒரு படம் வந்து இதே மாதிரி 96 ஒரு படம், அதை விட இது வந்து ஃபேமஸ். நான் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டில் சொல்லுவேன், 86 படித்தான் அவன் பையன். அவங்கள தான் இப்போ நான் ஃப்ரெண்டாகவே இருக்கிறேன். டெய்லி அவன் வந்து இப்போ பி மெக்கானிக்கல் படித்தான். இப்போ வந்து பெரிய பொசிஷனில் இருக்கான். அவன் பொண்ணு பிஇ முடிச்சிட்டான். அவன் பையன் இப்போ பி 12th 11th தான் பெருகிறான். அந்த மாதிரி 86 அதுதான் ஒயிட் ரேஞ்ச். எத்தனை பேர் யார் என்ன படித்தாங்கன்றது, எல்லோரும் என்கிட்ட படித்தவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நல்ல பொசிஷன். ஆனால் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கிட்ட படித்த மாணவர்கள் எந்த காலத்திலும் சோலை போனதில்லை. நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி இங்கே கூடியிருக்கும் இந்த ரிசார்ட்டில் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் நீங்கள்லாம் நல்லபடியாக இருக்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். பிளஸ் டூவில் காமர்ஸ் வகுப்பு எடுத்த ஆசிரியர் திரு சி குணசேகரன் அவர்களின் வாழ்த்துச் செய்தி. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 96-97 பிளஸ் டூ படித்த மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுடைய நினைவுகளை, பள்ளிக்கூட நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இதற்காக என்னை தேடி வந்து என்னிடமும் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கக்கூடிய ஞானவேல் உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் குடும்பத்தோடு இங்கே கூடியிருப்பது என்பது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. காரணம், நாம்
வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் என்று சொன்னால் அது பள்ளிப்பருவம்தான். அந்த பள்ளி பருவத்தில் ஒன்றாக இருந்த நீங்கள் பல்வேறு காரணங்களாக பிரிந்திருந்தாலும் கூட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற உணர்வோடு இன்று கூடியிருக்கின்றீர்கள். இந்த முயற்சி பாராட்டுக்குரியது. நீங்கள் அத்தனை பேரும் எல்லா வகையிலும் பள்ளிக்கூடத்தில் இருந்தது போல மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தினரும் இந்த நிகழ்வில் பங்கேற்பது என்பது கூடுதலான மகிழ்ச்சி. நீங்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு பல்லாண்டு நீடூடி வாழ வேண்டும். நான் எப்போதும் சொல்வது போல மனித நேயத்தோடு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். என்னை உங்களிடம் பேச வாய்ப்பு நல்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிளஸ் டூவில் மேக்ஸ் வகுப்பு எடுத்த ஆசிரியர் திரு பார்த்திபன் அவர்களின் வாழ்த்துச் செய்தி. நான் வேலைக்கு சேர்ந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்ல ஸ்டூடெண்ட்டு, மெக்கானிக்கல் குரூப்பில் நல்ல எதிர்காலம் இருந்து ஜிஎம் குரூப்பில் நல்லபடியும் சேர்ந்தேன், நல்லபடியும் படித்தாங்க. அந்த குரூப் மாணவர்கள் அனைவரும் நல்லபடியாக வாழ்க்கை வெற்றி பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பள்ளி நாட்கள் நண்பர்கள் என்ற சொல்லுக்கு இலக்கணம் அறிந்த நாட்கள். ஆசிரியரிடம் ஸ்கேலர் அடிவாங்கி வலித்தாலும் அடக்கமாய் வலியை விழுங்கிய நாட்கள். சிகப்பு நிற மையால் ஆசிரியரிடம் நன்று வாங்கிய தாள்களை பாதுகாத்த நாட்கள். பள்ளிமணி ஒழித்த அடுத்த நிமிடம் மதிய உணவை எடுத்துக்கொண்டு ஓடிய நேரங்கள். நண்பர்களின் விதவிதமான உணவுகளை பகிர்ந்து கொண்ட தருணம். குச்சியை செய் ருசி பார்த்து கடிக்கும் போது கீழே தவறுவிட்ட நேரங்கள். கமர்கட்டை கழிக்க முடியாமல் இனிப்பை நாக்கின் அடியில் சுவைத்து இனிப்பில் மகிழ்ந்த நிமிடங்கள். மதிய உணவு இடைவேளையில் மைதானத்தில் சிறிய ரப்பர் பந்தில் கால்பந்து விளையாடிய தருணங்கள். கடைசி பெஞ்சில் அமர்ந்து ஆசிரியரை கலாய்த்த கலகலப்பான நேரங்கள். புத்தகங்களின் இடையே ரம்யமான உறக்கங்கள். தேசிய கீதத்திற்காக உடலை சிறிது கூட அசைக்காமல் நின்ற நிமிடங்கள். மனப்பாட பகுதியை மனமில்லாமல் மாங்க மாங்க என படித்த நேரங்கள். உன்னதமான நாட்கள், மனதை தொழும் நாட்கள், திரும்ப பெற முடியாத நாட்கள், என்றும் மனதில் நிற்கும் பள்ளிக்கூட நாட்கள். திருப்பத்தூரில் வசித்து வரும் நம் பள்ளி தோழி திருமதி இந்துமதி பாஸ்கரன் அவர்களின் பள்ளி நினைவுகள். ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் எஸ், என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 18 வருஷம் கழித்து நான் இன்றைக்கும் பார்த்து அதே ஒரு வேவ்லென்த்தோடு பேசுகிறேன்னா லதா கிட்டேயும் தமிழ்கிட்டையும் சத்தியமாக அதெல்லாம் லைஃப்பில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற நீங்கள் சங்கர், விஜய், மோதிராம், ஞானவேல், வடிவேலு எல்லாருமே அப்போ போர்டை பார்த்துட்டே போன கைஸ் நீங்கள்லாம். நீங்கள் இப்போ திருப்பியும் வந்து எங்ககிட்ட இவ்வளோ அழகாக இன்ட்ராக்ட் பண்ணுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம 11th 12th படிக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஒன்றும் பாண்டாக அமையலை. ஸ்டடீஸ் இல்லாமல் யார் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா கண்டிப்பாக என்னோடய மாஸ்டர்ஸ்லேயே காமர்ஸ் மாஸ்டர் சிஜி சாரை சொல்லியே ஆகணும். வை பிகாஸ் நான் ஐ எம் பேசிக்கலி எ டிபேட்டர். ஸோ எனக்கு ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், ஆர்டிகல்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கூலில் எந்த கட்டுரை போட்டி, ஸ்பீச், டிபேட் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட்டில் இருப்பேன். 12th மதுரை தமிழ்ச்சங்கம் இங்கிலீஷில் நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் வாங்கினேன். ஸோ அந்த கிரெடிட் வந்து சாருக்கு தான் கண்டிப்பாக போய் சேரும். ஸோ அது நான் லைஃப் லாங் மறக்காமல் கேரி ஓவர் பண்ணுற இன்சிடெண்ட்டாக அது இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா அது சிஜி சார் தான். Why? Because அப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்மேச்சூர்டாக இருந்திருக்கும். விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் ராங்லாம் நமக்கு சத்தியமாக தெரியல. எந்த பர்சனை சூஸ் பண்ணுறது, யாரை நெக்லெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நிறைய குழப்பங்களில் நம்ம பேசாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இயர் ஆஃப்டர் நம்ம அந்த மாதிரி இருக்கவே கூடாது. பிகாஸ் இப்போ எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒவ்வொரு நல்ல பொசிஷனில் இருக்கும், நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போவாவது மெச்சோர்டாக ஃபீல் பண்ணணும். எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எப்படி ஆரோக்கியமாக கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே தொடர்ந்து லீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தமிழ், லதா, என்னோடய ஹபி, இவங்க எல்லாருமும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பாய்ஸுடைய ஒய்ஃப்ஸுங்களும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஆரோக்கியமாக போக முடியும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஆம்பூரில் வசித்து வரும் திரு ஞானவேல் அவர்களின் பள்ளி நினைவுகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது, நம்ம பிளஸ் டூ படிக்கும்போது, நம்ம திரும்பவும் இவ்வளோ நாள் கழித்து நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக இந்த குரூப் க்ரியேட் பண்ண மயில் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப்பு இந்த செல்ஃபோனு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இதுனா இதுவும் நம்ம ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான். அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இதுக்கு மேலே அடுத்தடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு கெட் டுகெதர் போடும்போது நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இதில் மிஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்து மோதிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்கள். எல்லாரும் அடுத்த கெட் டுகெதராக மோடியோட கல்யாணத்தில் நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் இந்த மாதிரி மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ்கிட்டலாம் நான் போயிட்டு நம்ம கிளாஸ்க்கு வந்த டீச்சர்ஸ்கிட்டலாம் போயிட்டு கேட்டோம், எதனால் கொஞ்சம் எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நாங்கள். அப்போது வந்து நீங்கள்லாம் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு நாம் எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி 100 மடங்கு சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. நம்ம மோகன்தாஸ் சாரு, கேஎஸ்கே சாரு, சிஜி சாரு எல்லாருமே அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பட் அடுத்த கெட் டுகெதரில் இன்னும் சிறப்பாக எல்லோரும் இதில் மிஸ் ஆனவங்க எல்லோரும் சேர்க்கணும், அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸையும் கூப்பிடணும், அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் போடணும். ரொம்ப சந்தோஷம். மற்றது நேரில் பேசலாம். பாய். சேலம் மாநகரில் வசித்து வரும் திருமதி லதா ராஜா அவர்களின் பள்ளி நினைவாலைகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருடைய லைஃப்லையுமே ஸ்கூல் டேஸை வந்து யாராலுமே மறக்க முடியாது. அப்படி தான் எனக்கும். ஸ்பெஷல் இந்துவோட சிரிப்பு, தமிழோட அந்த திமுறா தெனாவட்டா அப்படியே முறைச்சிக்கிட்டே நடப்பான், இதெல்லாம் திரும்ப பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த ஸ்கூல் டேஸில் லஞ்செல்லாம் கொண்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்ம இந்த 22 இயர்ஸில் நமக்கு நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஸ்கூல் டேஸில் வாடி பொடின்னு கூப்பிட்டு பழகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்க சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஞானவேல் எங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர், அக்கௌண்ட்ஸில் எதனால் டவுட்டுனா ஞானவேல் தான் கிளியர் பண்ணி வைப்பாங்க. டீச்சர்ஸில் அக்கௌண்ட்ஸ் சார் மோகன்தாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பழகிற விதம் ப்ளஸ் அவர் அக்கௌண்ட் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லோரும் இப்போ 22 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் ஸ்கூல் டேஸில் பிளாக் போர்டை தவிர எங்களெல்லாம் யாரையுமே பார்க்காத நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் இப்போது ஃபேமிலியோடு மீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ப்ளஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம், கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே மை ஹஸ்பண்ட் ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஆம்பூரில் வசித்து வரும் திரு மோதிராம் அவர்களின் பள்ளி நினைவு நாட்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் படித்த நாட்களில் என்றைக்கும் மறக்க முடியாத நாட்கள். நமக்கு வந்த கிளாஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே நம்மளெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸை போல் தான் ட்ரீட் பண்ணாங்க. அதே போல் நம்ம கிளாஸ் ப்ளஸ் டூ டி என்றைக்குமே ஒரு பிளாக் மார்க் இல்லாத கிளாஸாக தான் இருந்தது இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில். அந்த நாட்களெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதே போல் நம்ம படிக்கும் போதே எல்லாருமே நல்ல நண்பர்களாக இருந்தோம். அந்த நாட்டுக்கு நினைவு போகிறோம்னா வடிவேல் ஒரு குழந்தை, எங்களுக்கெல்லாம் செல்ல குழந்தை போல தான் வடிவேல் எல்லாம். ஞானவேல் எது தேவையோ அது மட்டும்தான் பேசுவார், தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டார். ப்ளஸ் முடித்து அந்த கடைசியை தான் முடிச்சுட்டான். நைட்டு நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிய போகிறோம்னு ரொம்ப அழுதான். பட் இன்றைக்கி மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டோமுன்னு ஆனந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். அதனால் நீங்களும் கடவுள் கஷ்டம் தராரு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் இரட்டடிப்பு மகிழ்ச்சியோடு தருவார். அதே போல் இங்கே வந்திருக்க குட்டீஸ், நீங்களும் நல்லா படிங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். பட் நீங்கள் இதோட நீங்கள் எவ்வளோ எப்படி படிக்கிறீங்க அதை ரிசல்ட்டை வச்சு தான் இனிமேல் நீங்கள் காரில் போவீங்க இல்லை ஃப்ளைட்டில் போவீங்க இல்லை ஷிப்பில் போவீங்கன்றதை தீர்மானிக்கிறது நீங்கள் தான். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். பெங்களூரில் வசித்து வரும் திரு சங்கர் அவர்களின் நினைவாளர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சங்கர். என்னுடைய நேட்டிவ் வந்துட்டு அழிஞ்சிப்போம், வந்துட்டு நேர் ஆம்பூர் 5 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நான் 10th வரையும் எங்கள் ஊரில் தான் படித்தேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் ஆம்பூரில் வந்து படித்தேன். பிகாஸ் ஆஃப் எங்கள் ஊரில் வந்துட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருந்தில்லை.
ஸோ அதனால் ஆம்பல் வந்து படிக்க வேண்டிய இதுவாகிடுச்சு. படிக்கிறப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பட் அந்த டைமில் நான் யாரும் ஜாஸ்தி யார் கூட பேசாத அவ்வளோ கோச் சாபமாக இருந்தேன். பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நினைக்கிறேன். அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பேசியிருந்தேன். ப்ளஸ்டூ முடிச்சதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு சும்மா லீவுக்காக வந்திருந்தேன். ஸோ அப்போது வந்துட்டு அண்ணன்லாம் இங்கே தான் இருந்தாங்க, பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஹாலிடேஸில் சும்மா தான் இருக்குமேன்றதுனால சும்மா ஜஸ்ட் அவங்க கூட போயிட்டு கம்பெனியை டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நான் அதே ஜாப்பை கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வருண் இண்டஸ்ட்ரீஸ், 8 வருஷமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நான் என்ன சூப்பர்வைசராக அந்த கம்பெனிலேயே அப்ளைன் பண்ணாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நான் ஓனாக டிசைன் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகுது. ஸோ கம்பெனி நல்லா தான் நின்றுட்டு இருக்குங்க. படித்தப்போ வந்துட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வடிவேல், விஜய் அண்டு நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஒரு சிலர் எனக்கு இன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எப்போ மீட் பண்ண மாட்டேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. மசீகத்தில் வசித்து வரும் திருமதி தமிழ்வாணி பழனி அவர்களின் நினைவாளிகள். கெட் டுகெதர்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு உங்ககிட்ட. எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு தோணுது. நீ எப்படி யோசிக்கிற, அந்த அந்த ஸ்கூல் ஃபீலிங் எல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இங்குவை பார்க்குறது, லத்தாவை பார்க்குறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இருந்தாலும் எல்லாரையும் பார்க்குறது பார்க்குறன்ற ஒரு சந்தோஷம் தான். எப்படின்னா அந்த படிக்கிற காலத்தில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்துருக்குமே, அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. படிக்கும்போது நல்ல என்ன சொல்ல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னா எதனா எதை சொல்லுவீங்க? ப்ரேயருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் காலியாயிடும். சங்கர்னு ஒரு பையன் எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஞானவேல் தான். அந்த லஞ்சை போய் வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்து எங்கள் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம், 5 பேருமே சாப்பிடுவோம் எடுத்துன்னு வந்தால். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். மனசில் எந்த டவுட்டுனாலையும் சொல்லித்தரது ஞானவேல் தான். ஞானவேல் தான் உங்களுக்கு கிடைச்சாடிங்க? ஆமாம், மேக்ஸிமம் நான் டவுட்டே கேட்கறதில்ல, அக்கௌண்ட்ஸ் எனக்கு வராது. இந்து தான் நிறையா கேட்பான். சரி, யார் யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க? லதா வீட்டுக்கு ஒரு முறை போயிருக்கேன். ஒரு முறை போய் சாப்பிட்ருக்கேன் லஞ்ச். இன்னும் மறக்காமல் இருக்கு? இன்னும் மறக்கலை. நான் தமிழையா வரும்போதும் சாம்பாஜி சார் வரும்போதும் பசங்க நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. ஜாஸ்தி கல 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 கலன்னு இருக்கும். எங்கள் மோகன் தாஸ் சார் வரவன்னா கொஞ்சம் அப்போ அந்த டைமில் இன்ஜினியரிங் பாய்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆனால் அக்கௌண்ட்ஸ் பாய்ஸ் 7 பேர் இருப்பாங்க. இருந்தாலே பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பணம் இல்லைனாலையும் என்ன சார், பணம் இல்லாத போதும் சந்தோஷங்கள் ஜாஸ்தி இருந்தது. அதோட உலகம் என்னான்னு தெரியாதும் போது உலகம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் நாங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுதா? படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலையும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கலாம் போய் 2 வருஷம்ன்ற மாதிரி இருக்க முடியாது. வெரி குட், வெரி குட். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எல்லோரும் பார்க்க போகிறீங்க, பட்டாம்பூச்சி பறக்குதா? மறுபடியும் அந்த 17-16 வயசுக்கு போயிட்டீங்கன்னா? அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலே நல்லா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. திருவள்ளூரில் வசித்து வரும் திரு வடிவேல் அவர்களின் நினைவாளிகள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை வருஷம் கழித்து நம்ம மறுபடியும் இந்த கெட் டுகெதரில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் மோதி, ஏன்னா இது நல்லா முன்னெடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால மோதிக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். மோதி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இது மாதிரி வடிவேலா இண்டிவிஜுவலாக எல்லாரோட வீடியோவும் ஒன்று வேணும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட மலரும் நினைவுகளை பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வேணும்னு கேட்டாப்பில் எனக்கு அந்த மாதிரி கேட்டவுடனே ஆக்சுவலாக முதல்ல என்ன எந்த மாதிரி வந்து வீடியோ நான் எடுத்து அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல.
மலரும் நினைவுகள், உலரும் நினைவுகள். ரொம்ப குழப்பமாக இருந்தது, எதை விடுறது எதை சொல்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு குழப்பமே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலும் எல்லாம் மறந்து போச்சு, அதுதான் உண்மை. வருஷங்கள் ரொம்ப அதிகமானதுனால சரி, அதுக்கப்புறம் உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சோன்னு ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வந்தது. சரி, அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முதல்ல ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் ப்ராக்டிக்கலுக்காக நம்ம ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் லேபு கிடையாது. ஸோ அதனால் ப்ளஸ் டூ ஜிஎம் குரூப்பெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வேணும் அப்படின்னா வெளியே வந்து வெளியே என்ஜினியரிங் ஒர்க்ஸ் இருக்கும், அங்கே போய் தான் ப்ராக்டிக்கல் பண்ணணும். அப்படி எங்களுக்காக கொடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் அண்டு ராஜன் என்ஜினியரிங் ஒர்க்ஸ், ஒயர் தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போது நம்ம கூட படித்த ரமேஷ் என்ன பண்ணார்னா, ஒரு சார் மேலே இருக்கிற கோபத்தில் சார் பேர் கூட மறந்து போச்சு, அவரையும் நாங்கள் மண்டை ஓடுன்னு தான் சொல்லுவோம். ஆனந்த் பேரும் மண்டை ஓடு, எங்கள் ப்ராக்டிக்கல் சார் பேரும் மண்டை ஓடு தான். அப்போ ரமேஷ்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா, அவரோட சைக்கிளில் வந்து பஞ்சர் பண்ணிட்டான். பஞ்சர் பண்ண உடனே இவன் தான் பஞ்சர் பண்ணது. பஞ்சர் பண்ணி பண்ணோடனே அப்புறம் சார் கிளம்புறப்ப பார்த்தாரு, பார்த்துட்டு சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டது, போய் பஞ்சர் போட்டோடா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டே அமிச்சாரு. அமைச்சிட்டு உடனே வேற ஒருத்தம் போனான் பஞ்சர் கடைக்கு, பக்கத்துலேயே இருந்தது. அப்போல்லாம் புளி மத்தடில் அங்கங்கே புளி மத்தடில் பஞ்சர் கடை இருக்கும், அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அங்கேயும் போயிட்டு வந்தோடனே வந்து, சார் ரெண்டு பஞ்சர் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு சார் அப்படின்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட் சொன்னான். அது யார் முரளி சொன்னானா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சொன்ன உடனே ரெண்டு ஹோல்ஸா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். கேட்ட உடனே ரமேஷ் வந்து உண்மையை உளறிட்டான். டேய், நம்ம போட்டு வச்சோம்ல அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோல்ஸ் இருக்குடா, எப்படின்னு தெரிலடா அப்படின்னு அது அவர் காதலையும் கேட்டுடுச்சு. அப்போ அவர் பார்த்த பார்வை கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது. அதுக்கடுத்து வந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ முடிக்கிறப்போ எல்லோரும் ஹால் டிக்கெட்டுக்காக ஃபோட்டோ கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த டைமில் விஜய் நான் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துட்டோம், அதோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கவரில் வச்சுட்ருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நாங்கள் அதை எடுத்துட்டோம். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை யார் வச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு, இன்னும் முடிவு எடுக்கலை அந்த ஃபோட்டோ யார் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் ஒர்க்ஸ், ராஜன் இருப்பார் சார் இங்கே பைபாஸில் ஒரு என்ஜினியரிங் ஒர்க்ஸ், அதாவது எக்ஸாக்டாக இப்போ அமிர்தம் ஹோட்டல் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு என்ஜினியரிங் ஒர்க்ஸ் இருந்தது. அந்த ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை எல்லாம் நடந்துட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக செங்கல் அடிக்க வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணோம், சரி செங்கலுக்கு நடுவில் அந்த ஃபோட்டோ நம்ம வச்சிடலாம், நாளைக்கு காலையில் நீ வந்தால் ஃபஸ்ட்டு நீ எடுத்துருது, நான் வந்தால் நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி வச்சுக்கலான்றது அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ என்ன பண்ணோம், செங்கலுக்கு நடுவில் வச்சுட்டு போயிட்டோம். போயிட்டோம் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்க்குறோம், அங்கே டோட்டலாக வந்து அந்த செங்கல் அடிக்க வச்சுருந்த இடமே இல்லை, தடமே இல்லை, டோட்டலாக எடுத்துட்டுருக்காங்க வேலைக்கு. அங்கே நின்று ரெண்டு நிமிஷம் ஃபோட்டோ தேடினோம், தேடிட்டு அதுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா செங்கல் எடுத்தவன் ஒருவேளை ஃபோட்டோ வச்சவன் தான் கரெக்டாக வந்து தேடுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து குடுக்குன்னு வேகமாக ஓடி போயிட்டோம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். மற்றபடி சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் வந்து நீ சொல்லு அப்படின்னு மோதி முக்கியமாக அந்த ஒரு வார்த்தையை சொன்னான். யோசிச்சு பார்த்தா நம்ம எந்தெந்த நாள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சு பார்க்குறப்போ எக்ஸாம் நடந்த நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், மலரும் நினைவுகள் மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், என்னோடய முக்கியமான விஷயங்களாக நான் இதுதான் இப்போ என்னால் ரீகால் பண்ண முடியுது. அது மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அரியா பருவத்தில் மலர்கின்ற நட்பில் ஆதாயம் தேடும் கள்ளத்தனம் இல்லை, ஆத்மார்த்தமான அன்பு என்றதும் பற்றென்று நினைவுக்கு வருவது பள்ளிக்கூட நண்பன் மட்டுமே. அண்டம் பிறந்தாலும் அன்பு உடையாது, பூமி புரண்டாலும் பள்ளி நட்பு பிரியாது. பள்ளிக்கூடம் நம் வரலாற்றின் சகாப்தம், வாழ்வின் மறக்க முடியாத அத்தியாயம்.
கண்டினியூ பண்ணி எல்லாம் யோகா பண்ணலாம், நாங்கள் யோகா பண்ணலாம் இருக்கோம், இவங்கெல்லாம் மட்டும் வந்தால் கடைசி பெஞ்சு பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம், சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம், காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல, brilliantly acrobatic save. Shaka's corner, Shiro! இந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டடும் ஓட்டி கடை போதவில்லை, செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்கள போல, நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே. நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்த நண்பனிடம் சண்டை போடும் துணியில் உரிமையுடன் கேட்டேன், என்னை ஏன் தொலைத்தாய்? கண்கள் துடைத்து கைகள் பற்றி உடலதிரச் சொன்னான், நம்மை ஏன் தொலைத்தோம்?